வெல்கம் டு டேக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் கன்ஃபிகரேஷனோடு வந்திருக்கிற ஐக்யூ நியோ 7 ப்ரோ ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேங்க் ஆஃபரோட அமேசானில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து ஐக்யூவோட மெயின் வெப்சைட்லேருந்து. அங்கேருந்து வாங்கினோம்னா நம்மளுக்கு நியூ கம்பர் கூப்பன் மூலமாக இன்னும் ஒரு 1000 ரூபா வந்து கம்மி பண்ணுறாங்க. அதோட இன்னும் சில எடுக்காத அமேசானில் ஒர்க் ஆகாத கார்டுகள் கூட இங்கே எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 34000 ரூபாய்க்கு ஐக்யூ நியோ 7 ப்ரோவோட ஹையர் வேரியண்ட்டே வாங்கலாம்னா பார்த்துக்கோங்க. அமேசானில் வாங்கும்போது உங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோ இல்லை ஐசிஐசி பேங்க்கில் கிரெடிட் கார்டோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா தள்ளுபடி ஆகும். அப்படி தள்ளுபடியாக வாங்கினாலுமே உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டை ஒரு 35000 ரூபாய்க்கும் லோயர் வேரியண்ட்டை 32000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்க முடியும். ஆனால் இதில் ஹையர் வேரியண்ட்டே கிட்டத்தட்ட 34000 ரூபாய்க்கு வாங்கலாம். 8GB லோயர் வேரியண்ட்டை 31000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஐக்யூ ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா அமேசானை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐக்யூவோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே ஐக்யூ ஃபோன் இருந்துச்சுன்னா அதோட IMEI நம்பரை கொடுத்துட்டு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா கூப்பன் வேறு நீங்கள் கழிக்கிறதுக்கு வாங்கலாம். அதே மாதிரி ஐக்யூ நியோ 7 ப்ரோ வந்து ப்ரீ புக் பண்ணாமல் இருந்தாலும் மெயின் வெப்சைட்டில், ஐக்யூவோட மெயின் வெப்சைட்டில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து 2 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க. 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வேரண்டி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோன் வருது. பாக்ஸே ரொம்ப வித்தியாசமான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து நியோ 7 தான் கொடுத்துருக்காங்க. சைடில் மட்டும் தான் நியோ 7 ப்ரோ போட்டிருக்காங்க. ஃபோனை ஓரம் வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து IMEI நம்பரோட ஸ்டிக்கர்ஸ் வருது. அடுத்து வருது டிவைடர். பிளாக் கவலரில் ஏதோ பேக் கவரே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கனமாக இருக்குது. அடுத்து வேரண்டி கார்டும் டிபி கேஸும் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது ஐக்யூ நியோ 7 ப்ரோவோட ஹையர் வேரியண்ட்டான 12GB ரேம், 250GB இன்பில்ட் மெமரி வேரியண்ட். இதோட பேக் வந்து ஏஜி கிளாஸில் ஆனது, அதாவது ஆன்டி கிளார் கிளாஸ். இதோட இன்னொரு மாடலில் வீகன் லெதரோடையும் இதோட பேக் வருது. டிபி கேஸ் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இது மஞ்சள் கலர் ஆகி அடுத்த பேக் கவர் வாங்குற வரைக்கும் இது நல்லாவே உழைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வருது குயிக் ஸ்டார்ட் கைடு. இதில் ஒன்றும் பெருசாக விஷயங்கள்லாம் இல்லை. அடுத்து பெரிய சைஸ் 120W சார்ஜர். பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இந்த சார்ஜர் 10W, 18W, 66W, 120W எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி எந்த ஃபோன் வச்சுருந்தாலும் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணலாம். சி டைப் இன்னும் பிரபலமாக வரல. உங்களுக்கு லேப்டாப்பு டெஸ்க்டாப்லாம் இன்னும் வந்து ஏ டைப் யூஎஸ்பி தான் இருக்குது. அதை ஏ டைப் டூ சி டைப் கொடுக்காமல் சி டைப் டூ சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிறைய இடத்துல அது வந்து டேட்டா கேபிளாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 120W கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஏ டைப் சப்போர்ட் பண்ணுற, உங்கள்கிட்ட ஏ டைப் மட்டுமே சப்போர்ட் பண்ணுற டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கேபிள் வாங்கணும். அதாவது ஏ டைப் டு சி டைப் அப்படின்னா தான் இந்த மொபைல்லேருந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து வர்றது சிம் எஜெக்டர் டூல். அது சின்னதாக, டிசைன்லாம் அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, சும்மா நார்மலாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்னாப் ட்ராகனில் இதுதான் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. 8th Gen 1 ரிலீஸ் பண்ணபோது அது ரொம்ப ஹீட்டிங் ப்ராப்ளமும் ஏகப்பட்ட தொந்தரவும் கொடுத்ததுனால 8+ Gen 1 கொஞ்சம் சீக்கிரமாகவே லான்ச் பண்ணாங்க. அது பார்த்தா சரி ஹீட்டாச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைலையும் அதை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு 55000 ரூபா ரேஞ்சுக்கு கீழே வாங்கியிருக்கவே முடியாது நம்மளால். பின்பக்கமாக 50MP சாம்சங் GN5 சென்சார் உள்ள கேமரா 50MP, அப்புறம் அல்ட்ரா ஒயிட்டுக்கு ஒரு 8MP, மேக்ரா சென்சார் ஒரு 2MP இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மெயின் கேமரா சென்சாரை கிட்டத்தட்ட ஒரு 65000 ரூபா ரேஞ்சில் ஐக்யூ 11 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபோன்லேயே ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் தனியாக ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது ரொம்ப நல்லது. என்ன தான் இது கொரில்லா கிளாஸாக இருந்தாலுமே ஸ்க்ராட்ச் விழுகும். அதுலேயும் ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய செலவே டிஸ்பிளே மாத்திரை தான். பாட்டமில் ஸ்பீக்கர், சி டைப் சார்ஜர் போர்ட், மைக், சிம் போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிம் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. சில ஃபோனில் வந்து லெஃப்ட் சைடு வந்து வால்யூம் அப் டவுன் கீ போடுவாங்க. டாப்பில் IR பிளாஸ்டரும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. தனியான டெக்ஸ்சரோட தொட்டா வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலேயே வால்யூம் அப் டவுன் கீ இருக்குது. இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஜெஸ்டரில் செட் பண்ணியாச்சுன்னா டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகுது, டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது அப்படின்னு செட் பண்ணிட்டோன்னா பவர் பட்டனே இந்த ஃபோனுக்கு தேவையில்லை.
முன்பக்கமாக சென்டர் பஞ்ச் ஹோல், 16MP கேமரா இருக்குது. ஐக்யூவோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான ஐக்யூ 11 இருக்க அதே கேமரா சென்சார் இதில் இருக்குது. அதோடய அல்ட்ரா ஒயிட் சென்சார் அதே எம்பியோடு இருக்குது. டெலிஃபோட்டோ லென்ஸ் அந்த இதில் இருந்தது, இதில் இல்லை. அதுக்கு பதில் அதில் மேக்ரோ இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா தான். இப்போ இந்த ஃபோன் ஆன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் செட்டப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாம். ஃபோன் வித்தியாசமாக தெரியும்னு சொல்லிட்டு வால்பேப்பர் மாற்றிருக்கேன். ஃபோனோட டிஸ்பிளே வந்து நல்லா தெரியணும் அப்படின்றக்காண்டி பிரைட்னஸ் ஏற்றிருக்கேன். அப்புறம் அதோட பிரைட்னஸ் வந்து நம்ம 1400 nits வரைக்கும் இதை ஏற்றலாம். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சமாக ப்ளோட் வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் நம்ம அன்இன்ஸ்டல் கூட பண்ணிக்கலாம். சில ப்ரௌசர் மாதிரியான, சில தேவையில்லாத டிஃபால்ட் ப்ரௌசர் மாதிரியான சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அதே மாதிரி ஹோம் செட்டிங்ஸில் வந்து தேவையான ஹாட் ஆப்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு, கூகுள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நியூஸ் சொல்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப கீழே இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் லைட்டாக ஷேக் ஆனாலும் சரி, மூவ் ஆனாலும் சரி, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்துடும். அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே உள்ளே வந்துக்கலாம். பவர் பட்டன் தான் அமைக்கி உள்ளே வரணும்னு தேவையில்லை. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் ஆயிருக்கிற ஃபன் டச் ஒய்ஸ் 13 ரன் ஆகுது. ஆப்ஷன் வைஸ் பார்த்தோம்னா கலர் வைஸ் மாதிரியே தான் இருக்குது. கேமராவில் இருக்கிற ஆப்ஷன், கேமராவில் இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. இந்த ஃபோனில் Snapdragon 8+ Gen 1 சேர்த்து கேமிங் சிப் ஒன்றும் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இதோட ஆண்ட்ரூ ஸ்கோர் 1.3 million வரைக்கும் போகுது. 12GB LVDDR5 RAM இருக்குது. UFS 3.1, 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட லோயர் வேரியண்ட்டில் 8GB RAM, 126GB இன்பில்டு மெமரி இருக்குது. ஃபோன் ஏஜி கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேக் கவர் நான் மாட்டியிருக்கேன். பேக் கவர் டிபி கேஸ் ஈஸியாக கழட்டுறமான்ற மாதிரி அழகாக நீட்டாகவே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த ஃபோனோட ஸ்டூடியோ ஆடியோவும் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபோன் ஆஃபில் இருக்கும்போது லைட்டாக ஷேக் ஆச்சுன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மேலே வந்துடுது. ஸோ அதில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ சிம் ட்ரேவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிம் ட்ரேயில் டூயல் 5G சப்போர்ட் பண்ணுற 2 nano SIM போடலாம். ஸோ இதில் வந்து எஸ்டி கார்டு போட முடியாது, அதனால் நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு 128GB தேவைப்படுமா இல்லை 256GB தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அந்த வேரியண்ட்டை வாங்குங்க. இது ஐபி ரேட்டிங் 52 கொடுத்துருக்காங்கல்ல, தண்ணி தூரல் மாதிரி பட்டா பரவலையே தவிர தண்ணிக்குள்ளையெல்லாம் அது விழுந்துச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டூடியோ போட்டு கொடுக்கல. ஸோ அது நல்லதான் சொல்லுவேன் நான். எல்லாம் ப்ளூடூத் வளர்ந்த டயத்தில் ஸ்டூடியோ போட்டு தேவைப்படாது. அதே இதே மாதிரி ஒரு ஹையர் வேரியண்ட்டில் சுத்தமாக தேவைப்படாது. பேசிக்காக வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு MP3 போட்டோ, பேசிக்காக வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸ்டூடியோ போட்டிருக்கலாம். ஏன்னா அதில் வயர்டு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடுன்றதை ஓவர் ஹைப் பண்ணி யூடியூபர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணுறதுக்கு போல வெளியிருந்தே ஆஃப் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே கலெக்டராக இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியல. இது மாதிரி ஃபோனுக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கும் போதில் போய் டஸ்ட் படியும், அது வழியாக வாட்டர் உள்ளே போகுன்றனால தான் சொல்கிறேன். 6.78 inches, 120Hz, 10-bit அமோல்ட் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஃபோனில் கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. 5G ஸ்பீட் என்னன்னு சொல்லிட்டு fast.com செக் பண்ணுறோம். இது மாதிரி ஸ்பீட் செக் பண்ணும் போது அது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணோம், அப்போ தான் அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5GB வந்து டவுன்லோட் பண்ணுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 5G நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி fast.com போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா 1.5GB ஒரு நிமிஷத்தில் போயிடும். HDR10+ டிஸ்பிளேன்றதுனால பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. கலர்லாம் வந்து நல்லா டெப்த்தெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து கேமராவை பார்த்துடலாம். இந்த கேமராவை நீங்கள் வந்து ஐஃபோன் கேமராவோட ஒப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 6 months முன்னாடி ஒரு 40,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கேமராவோட இந்த கேமரா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா சாம்சங் GN5 கேமரா சென்சார் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சோனி IMX890 விட சென்சார் சைஸ் இதில் பெருசு. ஸோ இன்னும் லைட்ஸ் உள்ளே போயிட்டு உங்களுக்கு லோ லைட்டில் கூட நல்ல பிரைட்டான ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கேமரா சென்சார் பெட்டரான சென்சார் இருக்கனால அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக டியூன் பண்ணி கொடுத்துருந்தோன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப குவாலிட்டி போனதுக்கப்புறம் அந்த பிக்சரோட குவாலிட்டின்றது நம்ம மைண்டை பொறுத்தது. கேமரா ஃபோக்கஸும் இந்த மொபைலில் சூப்பராக இருக்குது. இது கிட்ட இருக்கிற முள்ளுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், தள்ளி இருக்கிற முள்ளுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. சில பேருக்கு கான்ட்ராஸ்டான பிக்சர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டான பிக்சர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு என்ன நம்ம பார்க்குறோமோ அதே வரணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து லைட்டாக ஒரு என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டராக
இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்க மாதிரி தான் தெரியுது. நிறைய ஃபோட்டோ வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரியே வந்திருந்தது. சுத்தமாக லைட்டே இல்லாத இடத்துல கூட இதோட கேமரா சென்சர் பெருசாக இருக்கிறனால அதோட அந்த லைட்டை கேப்சர் பண்ணி ரொம்ப கொஞ்சம் பெட்டரான பிக்சர்ஸே உங்களுக்கு தருது. நைட் ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ண மட்டும் அப்படியே ஸ்டில் பிடிச்ச மாதிரி வச்சுருக்கணும். ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கிறது. நம்ம பார்க்குறத விட பெட்டரான லைட்டிங் ஆட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வர ஃபோட்டோஸ்லாம் கும்மி இருட்டில் எடுத்தது, சுத்தமாக லைட்டே இல்லாத இடத்துல எடுத்தது. ஃப்ளாஷ் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம கண்ணுக்கு இருட்டாக தெரிகிறத இது கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு பிக்சர் அப்படியே காமிக்குது. பிக்சர் பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் பெட்டராக இல்லை அப்படின்னாலுமே அது இருட்டில் இருக்கிறது எடுக்குது அப்படின்ற காமிக்கிறக்காண்டி அந்த ஃபோட்டோஸ். 16MP செல்ஃபி கேமராவும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த டீட்டெயில்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. விவோட சப் பிராண்டுன்றதுனால ஐக்யூ ஃபோன்ஸில் சமயம் நம்மளுக்கு மேக்கப் கூட போட்டு விடுது. செல்ஃபி ஃபோட்டோஸ் அடுத்து நம்ம இப்போ வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ 60,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஃப்ளாக்ஷிப் மொபைல் கேமராவோட இதை நீங்கள் ஒப்பிடலைன்னா இதோட வீடியோ லெவல் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. கேமராவில் முக்கியமானது அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது தான். டக்குனு ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டு டக்குன்னு வரும்போது அதை கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து கரெக்டாக பண்ணுது. ரியர் கேமராவில் 4K 60fps வரைக்கும், ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30 frames வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இதோட ஸ்டெபிலைசேஷன் இப்போ செக் பண்ணலாம். ரியர் கேமராவில் OIS-ம் இருக்குது, EIS-ம் இருக்குது. ஸோ அது ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது சூப்பராக பண்ணியிருக்கு. நம்ம எவ்வளோ தான் ஷேக் கொடுத்து நடந்தாலும் அதை அப்படியே ஸ்மூத் பண்ணியிருக்கு. இன்னும் அந்த கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை ஒரு தனியாக வீடியோவே நம்ம பண்ணலாம். இதோட காம்படிட்டரான OnePlus Nord 3 வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. 11R வந்து கொஞ்சம் அவுட்டேட்டட் மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இப்பொழுதுக்கு. இதில் எவ்வளோ குயிக்காக அந்த செடி உள்ள ஒரு அப்படியும் அதை ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த செடி போன பிறகு மரத்தை ஃபோக்கஸ் பண்ணுதுன்றதை பாருங்கள். இதுவே ஒரு கேமிங் மொபைல் தான், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கேமிங்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது Nothing Phone 2 ஃபியூச்சர்ஸ் நிறையவே இருந்தாலும் ப்ரைஸ் ரொம்ப ஓவராக ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். கிளாத்தை வந்து மேக்ரோவில் எடுத்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வாங்குறது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபோனோட அமேசான் லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ்ட் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.